ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஹநிலம். இன்றைக்கி நம்ம குஹநிலத்தில் நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக எக்லெஸ் சாக்லேட் சிப்ஸ் மஃபின் இல்லைனா கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் தயிர், அரை கப் எண்ணெய், ஒரு கப் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மாவு சேர்த்துடலாம். 2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரொம்ப திக்காக இருந்தால் 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம். சாக்லேட் சிப்ஸுக்கு பதிலாக டேரி மில்க் சாக்லேட் அப்புறம் ஹெர்சிஸ் சாக்லேட்டை பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். மஃபின் ட்ரேல கப் கேக் லைனர் வச்சுட்டு அதில் பாதி கப்புக்கு மாவை ஃபில் பண்ணிடலாம். மாவை சமமாக்க இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு லைட்டாக சுருள் மாதிரி வரைஞ்சிட்டு 2 தடவை தட்டினா போதும். இப்படி பண்ணுறப்போ கேக் மேலே விரிசல் வராமல் சமமாக வரும். மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வச்சுட்டு ட்ரேவை அவனுக்குள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குஹநிலத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.